வணக்கம். பிரதமரை சந்திக்க சென்ற ஸ்டாலின் அதிரடி காட்டும் பிரதமர் மோடி. அதாவது இப்போ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு டெல்லி போயிருக்கிறாரு. எதுக்குன்னா பிரதமரை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதிகள்லாம் கேட்க போகிறாங்களாம். நிதிகள்லாம் எப்படின்னா இவங்க இலவச ஸ்கீம் நிறைய வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு இங்கே பணம் இல்லைன்னு நல்லா தெரியும், ஏற்கனவே தெரியும், இருக்காது, இருந்தாலும் நம்ம செயல்படுத்த முடியாங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை அந்த வாக்குறுதியாக கொடுத்து நம்ம ஏதோ ஒரு வகையில் மக்களை ஏமாற்றி உள்ள வந்துடணுங்கிறத நினச்சவங்க அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுத்தாங்க. நம்ம மக்களும் ஏமாந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்போ வந்தாச்சு. இப்போ ஒன்று ரெண்டு சில இதுகளை செயல்படுத்தியிருக்காங்க, நிறைய திட்டங்களை உங்களால் செயல்படுத்த முடியல, இதுக்கு நிதி இல்லை. ஆனால் இனி நிதி வந்து இதுக்கு மோடி தரணும் அப்படின்னு சொல்லி இவர் அதை கேட்கறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறாரு. நீங்கள் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும். இதுக்கு வந்து மோடி ஐயா தர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை பெர்சன்டேஜ் நிதின்னு சொல்லி அந்த மக்கள் தொகையை கணக்கு போட்டு வருஷா வருஷம் திட்டக்குழு மூலியமாக அவங்க வந்து நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியை மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். நீங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுக்குண்டான நிதியை தாங்கன்னு சொல்லி அங்கே போய் கேட்டால் அவர் தரமாட்டார். என்ன நடக்கும், அவர் தரலன்னு சொல்லி என்ன நாளைக்கு அங்கே வந்தோன்னு சொல்ல மத்திய அரசிட்ட போய் கேட்டால் எதுவுமே தரல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு. அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிக்காரன் அத்தனை வரும் தொங்கு தொங்குனு தொங்குவாங்க. கடந்து நீங்கள் என்னத்தை தான் கடந்து நாடகம் நடித்தாலும் முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பின மாதிரி நம்புறதுக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா தெரியும், நீங்கள் 1000 பொய் சொல்லிட்டு வருவீங்க, வந்துட்டு கிடத்துல யார் மேலே பழிய போட்டு தப்பிச்சிருவீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதனுடைய பலனை நீங்கள் கூடிய சீக்கிரம் அடுத்தால இனி வரக்கூடிய தேர்தல்களில் சந்திப்பீங்க. இன்னும் ரொம்ப நாள், இன்னும் 2 வருஷத்தில் அடுத்த தேர்தல் வரும், வரும்போது இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில் மக்கள் உணர்ந்துக்கிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், நீங்கள் பேசக்கூடிய பொய்கள் அனைத்தையுமே பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக விலாவாரியாக எடுத்து சொல்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவாக தைரியமாக உங்களுக்கு எதிராக எல்லா வகையிலையும் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோத்தையும் பொதுமக்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களை எல்லாருக்கும், திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சியிலேருந்து அத்தனை பேருக்கும் அண்ணாமலை மேலே மிகப்பெரிய கோபங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை அதை வெளிப்படையாக சொல்லிட்டார். நீங்கள் எந்த வகையில் அவரை மிரட்டினாலும் அவர் பயப்பட மாட்டார். நிச்சயமாக நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வர வேண்டியிருக்கும். வந்து மோடி மேலே நீங்கள் பழி போடுவீங்க, அதுக்கு விளக்கத்தை அண்ணாமலை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக சொல்லுவார். நன்றி.